ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் பூசா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறோம்னா எலைச்சிங்க. ஸோ எலைச்சின்னு சொல்லலாம், காடமன் சொல்லலாம், அப்படின்ட்டு தமிழில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஏலக்காய் வியாபாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு அற்புதமான வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் ஆனவா பாருங்கள், அப்போ தான் நாம் சொல்கிற யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக இந்த சேனலை பார்க்குறவங்களும் ஏற்கனவே இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மள நிறைய பேர் பார்த்திங்க சொன்னால் ஏலக்காய் வியாபாரம் பண்ணணும்னு நினைப்போம். பட் ஆனால் நமக்கு எப்படின்றது தெரியாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஏலக்காயில் என்ன சைஸ் இருக்குது, எங்கே கிடைக்கும், எங்கெல்லாம் வியாபாரம் பண்ணலாம், அதில் என்னெல்லாம் வருமானம் கிடைக்கும், யாரெல்லாம் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம பார்க்க போகிறோங்க. முதல்ல வந்து ஏலக்காயோடய பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துலாங்க. இந்த ஏலக்காய்ன்றது வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம இந்திய சமையலறையாக இருக்கட்டும், இல்லை உலகம் முழுவதும் சமையலறையாக இருக்கட்டும், ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு மசாலா பொருளாகுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுவையை அதிகரிக்க பல்வேறு உணவு முறைகளில் பயன்படுத்துகிறது. பாயசம் போன்ற இனிப்பு தயாரிப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதமாக இருக்குது. அதுபோக பார்த்திங்க சொன்னால் இது வந்து கார வகைகள் மற்றும் பல விதமான ரெசிபிகளில் இந்த ஏலக்காயின்றதை பயன்படுத்துகிறது. இந்த ஏலக்காயை வந்து நம்ம பல்வேறு வழிகளில் எடுத்துக்கலாம். அதன்படி பார்த்திங்க சொன்னால் ஏலக்காய் சாறுகள், எண்ணெய் மற்றும் விதைகள் போன்ற அனைத்துமே வந்து பார்த்திங்க சொன்னால் மருத்துவ குணங்கள் வாய்ந்ததாக இருக்குங்க. நிறைய பிரச்சனை நம்மளுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கட்டும், நிறைய வந்து ஸ்வெல்லிங் இருக்கும், அதுபோக நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது, அதுபோக வந்து இது வந்து பார்த்திங்க சொன்னால் பாக்டீரியாவெலாம் கெட்ட பாக்டீரியாவெலாம் அழிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம நிறைய வந்து ஒரு மருத்துவ குணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் ரொம்ப சொன்னோம் சொன்னால் இது ஒரு மருத்துவ வீடியோ ஆகிரும். ஸோ நம்ம பிஸ்னஸ் இவ்வளோ போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த பொருள் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. இது பயங்கரமாக காஸ்ட்லியும் கொடுங்க, உங்களுக்கே தெரியும் ஏலக்காய். அதே மாதிரி இதில் லாபமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரி, ரைட்டு. ஸோ ஏலக்காய்ன்னு சொல்லிட்டோம். அப்போ ஏலக்காயில் வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்ன சைஸில் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டுருந்து நான் ஆரம்பிக்கிறேன். போல்டுன்னு சொல்லுவாங்க. போல்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா 8 mm, சரிங்களா? அதுக்கு மேலேயும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதெல்லாம் கிடைக்காது, ரெகுலராக இருக்கும். நார்மலாக யூஸ்வலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். 8 mm தாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி, நல்ல போல்டு அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த குவாலிட்டி வந்து பார்த்திங்க சொன்னால் 7-8 அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்குங்க. அதுக்கு அடுத்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா 6-7, அதாவது 8 கிடைக்கும், 7 ரேராக கிடைக்கும், 6-ும் ரேராக தான் நமக்கு கிடைக்க வேண்டியது. அதனால தான் என்ன செய்வாங்கன்னா மிக்சட் பண்ணிடுவாங்க. 7-8, 6-7 அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருவாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா 6-6, 5-7 இதெல்லாம் கலந்துமே இருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா 7-7.5 அப்படின்பாங்க. ஸோ இப்படி வந்து தரம் மாதிரியாக பிரிச்சுக்கிடுவாங்க. ஸோ நமக்கு எந்த தரம் என்ன வேணும் அப்படின்றத நம்ம மார்க்கெட்டில் உள்ளே போகும்போது தான், இந்த மாதிரி நம்ம வியாபாரத்துக்குள்ளே இறங்கும் போது தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 1 or 2 days நம்ம கற்றுக்கலாம். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும்லாம் நினைக்காதீங்க. அந்த இதில் நம்ம வந்து கொஞ்சம் சாம்பிள்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு சைஸ் வாங்கி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே ப்ரொக்யூர் பண்ணலாம், எங்கே வந்து நம்ம வந்து வாங்கலாம் சொன்னால், தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நேராக போய், முதல் தடவை நேராக போனீங்கன்னா அங்கே வந்து போடி மா ஏலக்காய் ஆக்ஷன் சென்டர் இருக்குது. ஸோ ஏலக்காய் வந்து அந்த இது ஏலை விடுவாங்கள்ல, அந்த சென்டருக்கு கவர்மெண்ட்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே முடிஞ்சால் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை போடி நாயக்கனூர் ஏகப்பட்ட வியாபாரி இருக்காங்க, நேராக போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வாங்க அங்கெல்லாம் தெரியாது, எனக்கு யாராச்சும் நீங்கள் வாங்கி தருவாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நண்பர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் போடி நாயக்கனூரில் போடிநாயக்கனூர் பக்கத்தில் தேவாரம் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து நம்ம நண்பர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நான் வந்து உங்களுக்கு வாங்கித்தரேன், சரியா? இப்போ அவங்க என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க சொன்னால், இன்றைக்கி இருக்கிற ரேட்டு நான் நிலவரம் சொல்கிறேன், இது கூடலாம் குறையலாம். ஏன்னா ஏலக்காய் பொறுத்தளவுக்கு டெய்லி ரேட் இருக்கும். ஸோ அதனால் என்ன சார், அன்றைக்கி இந்த ரேட் சொன்னீங்க, இன்றைக்கி இந்த ரேட்டு கூடியிருக்குன்னு சொல்லலாம், கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம், சரிங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்டோடைய ஃப்ளக்சுவேஷன் பொறுத்து தான் வரும். சரி, 8 mm அப்படின்னு வந்து பார்த்திங்க சொன்னால் 2640 ரூபாய்க்கு தர்றாங்க. இதை நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா 2900 ரூபாய்க்கு மேலே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நேரடியாக விவசாயிட்டே வாங்கினால நமக்கு இந்த ரேட்டு தராங்க. அதுபோக பார்த்திங்க சொன்னால் 7-8 mm வந்து பார்த்திங்கன்னா 2350 ரூபாய்க்கு தர்றாங்க. அதுபோக 6-7 mm பார்த்திங்கன்னா 2095 ரூபாய்க்கு தராங்க. 6, 5, 7 எல்லாமே மிக்ஸ் அப்படி மிக்ஸ் பண்ணது பார்த்திங்க சொன்னால் 2280 ரூபாய்க்கு தர்றாங்க. 7-7.5 mm பார்த்திங்கன்னா 2360 ரூபாய்க்கு தராங்க. ஸோ இதுதான் வந்து விலைப்பட்டியலை. ஸோ இந்த விலைகள் வந்து பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். இதுதான் விலை. சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க சொன்னால் நம்ம பார்த்துட்டோம், சைஸ்லாம் பார்த்துட்டோம், 8 mm
7 to 8 AM, 6 to 7 AM, 6.5 AM, 7 to 7.5 AM. இப்போ நம்ம எந்த தரத்தை நம்ம வந்து விலைக்கு வாங்கி நம்ம பண்ண போகிறோம்ன்றத நம்ம தாங்க மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ணணும். ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் வந்து மளிகை கடை அப்ரோச் பண்ணுறீங்களா, சூப்பர் மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறீங்களா, இல்லை டைரெக்டாக நீங்கள் போகிறீங்களா, அவங்களுக்கு என்ன சைஸ் வேணும், அவங்க என்ன சைஸ் வாங்குறாங்கன்றதை நீங்கள் தான் என்ன செய்யணும், மார்க்கெட் சர்வே எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ரிசர்ச் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே சொல்லும்போது, ஸோ நம்ம எதை வாங்கி நம்ம வியாபாரம் பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் அழகாக நீங்கள் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம், பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஏலக்காய் இல்லாமல் எந்த ஒரு உணவுப் பொருட்களும் 90-95% வந்து தயாரிக்கிறது இல்லை. வெஜிடேரியனாக இருக்கட்டும், நான் வெஜிடேரியனாக இருக்கட்டும், இல்லை சைனீஸாக இருக்கட்டும், உலக லெவலில் இட்டாலியன் ஃபுட்டாக இருக்கட்டும், கான்டினென்டல், அரேபியன், ஆப்பிரிக்கன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி தான் சமைப்பாங்க. ஏன்னு சொன்னால் அதுதான் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கும். ரெண்டாவது வந்து ஒரு அப்படியே அந்த சுவையுடைய அந்த மனத்தை கூட்டுறதே வந்து இந்த ஏலக்காய் தாங்க. சரி, ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க சொன்னால் ஏலக்காய் நம்ம என்ன சைஸுன்னு பார்த்துட்டோம், எங்கே வாங்கலாம்ன்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம எங்கே விற்பனை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விற்பனை செய்யக்கூடியது நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் நார்மலாக உங்கள் பக்கத்தில் இருக்க எல்லா மளிகை கடைக்கும் நீங்கள் கொடுக்கலாம், சூப்பர் மார்க்கெட் கொடுக்கலாம், டைரெக்டாக நீங்கள் பேக்கரியில் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸ் தயார் பண்ணுவாங்கள்ல காரம் மிக்சர் அந்த மாதிரி கொடுக்கலாம், ஸ்வீட் தயார் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம், ஹோல்சேல் ஷாப் இருக்குல்ல மளிகை கடைகள் ஹோல்சேல் ஷாப் அவங்களுக்கு கொடுக்கலாம், ஹோட்டலுங்க கையேந்தி பவன்லேருந்து பெரிய ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் இது வந்து தேவைப்படும், அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம், கேட்ரிங் சர்வீசஸ் கொடுக்கலாம், அதுபோக வந்து டீ ஷாப்பில் கூட கொடுக்கலாம். ஏன்னா டீ ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் டீ போடுவாங்க, அந்த ஏலக்காய் டீ போடுறதுக்கு வந்து அவங்களுக்கும் இது வந்து தேவைப்படும். இதுதான் வந்து செல்லிங் பாயிண்ட். சரி, ரைட். இப்போ நம்ம எப்படி இந்த வியாபாரத்தை என்ன மெத்தடில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேலாகவும் பண்ணலாம், ரீட்டெயிலாகவும் பண்ணலாம். ஹோல்சேல் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி வாங்க போகிறீங்க, அப்படி மொத்தமாக நீங்கள் கைமாற்றி விட்டுருவீங்க. ரீட்டெயில் அப்படின்னும் போது நீங்கள் அதை ஒவ்வொரு கடைகளுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க, ரீட்டெயில் சேல்ஸ் சில்லறை வியாபாரமாக நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் பண்ணுவீங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ஹோல்சேல்னும் போது நீங்கள் ஒரு ரேட்டு வச்சு அவங்களுக்கு கொடுத்துருவீங்க, அவங்க அதுலேருந்து லாபம் வச்சு ஒத்துக்கிடுவாங்க. ரீட்டெயில்னு விற்கும் போது முழு லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். அது விவரத்தை நான் என்னன்றதை நான் அடுத்தடுத்த ஸ்லைடில் நான் சொல்லுவேன். சரி, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே கிடைக்கிற ப்ரைஸ், அவங்க கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 2095 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் வந்து 2600 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்குது. சரி, ரைட். இப்போ மார்க்கெட்டில் என்ன விற்றுக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி விற்கிறாங்க. நான் எனக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நான் விசாரித்து பார்த்ததில் எடுத்து பார்த்ததில் பார்த்திங்க சொன்னால் 10 கிராம் அப்படின்றது வந்து பார்த்திங்க சொன்னால் 48 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 10 கிராம் 48 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா ஒரு கிலோவோட விலை என்னன்னு பார்த்திங்க சொன்னால் 4800 ரூபா. ஸோ எவ்வளவு பாருங்களேன், 2640 ரூபாயை கூட நம்ம 4800 ரூபாயில் கழித்தோம்னா ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2150 ரூபா அப்படின்றது லாபம் வச்சு விற்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து நீ ரீட்டெயிலில் விற்கும்போது அவங்களுக்கு 100 கிராம் தான் விற்பாங்க, அவங்களுக்கு 10 கிலோ போயிடாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான கடை வாடகை அந்த லொட்டு லோஸ்க்கு எல்லாமே இருக்கனால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2150 ரூபா லாபம் வச்சு விற்கிறாங்க. ஸோ 100 கிராமில் எவ்வளோ லாபம் கிடைக்குன்னா 215 ரூபா கிடைக்குது, ஒரு கிலோவுக்கு வந்து 2150 ரூபா கிடைக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸு, நம்ம வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் ரேட்டுக்கும் MRP-க்கும் உண்டான மேக்ஸிமம் ஹையர் த டிஃப்ரென்ஸ் இது தான். நிறையா கடையில் இதை விட 10 ரூபா 20 ரூபா கம்மியாக வைக்கலாம், 10 ரூபா 20 ரூபா கூட வைக்கலாம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு இது பண்ணியிருக்கேன். சரி, ரைட். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் நம்மளுடைய ப்ரைஸ்லேருந்து நமக்கு வந்து அதிகமாக மேக்ஸிமம் விற்கக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடாது 2150 ரூபா வச்சு MRP-ல விற்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ நீங்கள் 2000 ரூபாயா அப்படிலாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. நான் ரொம்ப 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 லோ குவாலிட்டியாக நான் ரொம்ப ரொம்ப லோ ரேட்டாக நான் வச்சுருக்கேங்க. நீங்கள் ஹோல்சேலாக அப்படியே வாங்கி நீங்கள் ஒரு கடைகளில் மளிகை கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாக நீங்கள் வாங்குகிற ரேட்லேருந்து ஒரு கிலோவுக்கு 10 ரூபாயிலேருந்து 25 ரூபா வைக்கலாம். நீங்கள் அதை என்னன்றதை மார்க்கெட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக வந்து 50 ரூபா 60 ரூபாய்க்கு மேலே வைக்கலாம். நான் சொல்கிறத விட ஜாஸ்தியான உங்களுக்கு லாபம் கிடச்சினா நிச்சயமாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நான் ஜாஸ்தியாக சொல்லிட்டு கம்மியாக இருந்தால் என்ன இப்படி சொல்லிட்டேங்கன்னு சொல்லி கேட்பேன்றக்கானது, நான் மினிமம் வந்து 10 ரூபா கிலோவுக்கு அப்படின்னு வச்சுருக்கேன். பட் ஜாஸ்தியாக கிடைக்கும், நான் ஒரு மினிமமாக வச்சுருக்கேன். சரி, ரைட். இதே இது நீங்கள் ரீட்டெயிலாக நீங்கள் கொண்டு போய் விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிலோவுக்கு வந்து நீங்கள் 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் லாபம் வைக்கலாம். இதுவுமே ரொம்ப மினிமமாக சொல்லிக்கணும். நீங்கள் நிச்சயமாக நினச்சா 200 ரூபா கூட நீங்கள் லாபம் வச்சு நீங்கள் விற்கலாம். ஏன்னா இது வந்து No. 1 குவாலிட்டி அப்படின்றது, ரொம்ப தரமாக இருக்கும், ரொம்ப வந்து ஆர்கானிக்கான முறையில் தயார் பண்ணது, நேரடியாக விவசாயத்தை வாங்கினது. சரி, ரைட்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு நமக்கு என்ன தான் வருமானம் வரும்ன்றதை நம்ம பார்த்துடலாம்.
ஸோ ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா நம்ம 10 ரூபாலேருந்து 25 ரூபா கிடைக்குன்னு பார்த்தோம். ரீட்டைல் பார்த்தீங்கன்னா 50 ரூபாலேருந்து 100 ரூபா கிடைக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம ஒரு மினிமமாக ஒரு டார்கெட் வச்சு பண்ணும்போது பார்த்திங்க சொன்னால் நீங்கள் அட்லீஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் இனிஷியலாக நீங்கள் வியாபாரம் பார்க்குறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 500 கிலோவாச்சும் நீங்கள் விற்கணும். அப்படி 500 கிலோ விற்கும்போது 10 ரூபா மணிக்கு 5000 ரூபா கிடைக்கும். ஸோ ஒரு 4 வாரத்தில் ஒரு 2000 கிலோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு 20000 ரூபா உங்களுக்கு செலவெல்லாம் போக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே இது நான் வந்து கெத்து நான் வந்து பக்காவாக நான் விற்றுடுவேன் அப்படி நீங்கள் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு 10000 கிலோ கூட விற்கலாம். அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா நீங்கள் பக்காவாக பண்ணும்போது உங்களுக்கு 10 ரூபா மணிக்கு 1 லட்சம் ரூபா கிடைக்குது. அதே 25 ரூபானா 2 லட்சம் ரூபா கிடைக்கும். அதே மாதிரி நான் ரீட்டெயிலாக நான் நேரவே நான் போய் விற்க போகிறேன், எங்கெல்லாம் விற்கலான்னு நான் சொல்கிறேன், ரீட்டெயிலாக நான் போய் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு 500 கிலோ நீங்கள் விற்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 50 ரூபா மணிக்கு 25000 ரூபா கிடைக்கும். அதே இது உங்களுக்கு ஒரு 2500 கிலோலாம் ஒரு மாதத்துக்கு நீங்கள் விற்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபா அப்படின்ற வந்து ஒரு அற்புதமான ஒரு வருமானமாக கிடச்சிடுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது எங்கெங்கெல்லாம் விற்கணும் பார்த்திங்க சொன்னால் மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்டு, இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஹோல்சேலாக விற்கணும். பேக்கரி, ஸ்நாக்ஸ் ஸ்டாலு, ஸ்நாக்ஸ் தயார் பண்ணுறவங்க, ஸ்வீட் ஸ்டாலு, உங்களுக்கு வந்து ஹோட்டலு, கேட்ரிங் சர்வீசஸு, டீ ஷாப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட்டெயிலாக விற்றீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருமானம் வாய்ப்பு இருக்குது. ஸோ நிச்சயமாக இது வந்து நான் ஓரளவுக்கு நான் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிவிட்டேன். இதுக்குமாரி உங்களுக்கு சந்தேகம் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல பதில் இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வித் முசா.